हेलो फ्रेंड्स, இன்னைக்கு சூப்பரான நியூட்டெல்லா பிரெட் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், பிரெட் செய்யறதுக்கு 3/4 கப் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 3 ஸ்பூன் சுகரும் 1 ஸ்பூன் ஈஸ்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே ரெஸ்ட்டில் வைக்க போகிறேன். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். அடுத்து ஒரு பெரிய பவுலில் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் 1/4 கப் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு முட்டை ஆட் பண்ணுறேன். அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் மிக்ஸ் ஆட் பண்ணுறேன். முட்டை வேண்டாம் அப்படின்னா முட்டைக்கு பதிலாக ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும் டவ். பவுலோட சைட்ஸில் இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்து நல்லா நீட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ டவ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஈரத்துணி போட்டு மூடி ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம். அப்போ தான் ஃபெர்மெண்ட் ஆகி நல்லா டபுள் சைஸ்க்கு பெருசாகி வரும். இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏரை பஞ்ச் பண்ணி எடுத்துருங்க. ஒர்க் சர்ஃபேஸில் கொஞ்சம் மைதா மாவு போட்டுட்டு அதில் டவ்வை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லைட்டாக நீட் பண்ணிவிட்டு 4 பவுல்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றையும் பால்ஸாக உருட்டிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பாலையும் நம்ம தேய்க்க போகிறோம். அடியில் நல்லா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. சப்பாத்தி தேய்க்கிற கல் வச்சு தேய்ச்சிக்கலாம். நம்மளோட கை சைஸுக்கு தேய்ச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தின்னாகவும் இல்லை, அந்த மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பாக தேய்ங்க. ஷேப் வரலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம கடைசியாக அரேஞ்ச் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கை சைஸ்க்கு தேய்ச்சிருக்கேன். கையோட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். இது ஒரு பட்டர் பேப்பர் மேலே இதை வச்சுருங்க. வச்சுட்டு அது மேலே நியூட்டெல்லாம் ஆட் பண்ணுங்கள். நியூட்டெல்லாக்கு தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்சதை ஆட் பண்ணலாம். மெல்ட் பண்ண சாக்லேட் ஆட் பண்ணலாம், சாக்கோ பட்டர் கிடைக்கும்ல அதை ஆட் பண்ணலாம், பீனட் பட்டர், ஆல்மண்ட் பட்டர் எது வேணாலும் ஆட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சதை ஆட் பண்ணலாம். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு லேயர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு செகண்ட் லேயரை வைங்க. செகண்ட் லேயரை வச்சு அது மேலேயும் இதே மாதிரி நியூட்டெல்லாவை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஸ்டார் கார்லிக் ப்ரெட் போட்டிருக்கோம். அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ரெசிபி தான். அதில் வந்து பட்டர் மிக்ஸ் ஆட் பண்ணியிருப்போம், அதுக்கு பதிலாக இதை வந்து நியூட்டெல்லா ஆட் பண்ணுறோம். Thank you.
அடுத்து தேர்ட் லேயரை வச்சுட்டு இது மேலே நியூட்ரா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப் ரவுண்டாக இல்லை, நம்ம வந்து பெட்டல்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கலாம். அடுத்து ஃபைனல் லேயர் பிளேஸ் பண்ணிடுங்க, மொத்தம் நாலு லேயர். இப்போ சென்டரில் ஒரு சின்ன பவுல் இல்லைன்னா ஒரு கிளாஸ் எடுத்து அச்சு மாதிரி வச்சுக்கோங்க. இதை சுற்றி தான் நம்ம பெட்டல்ஸ் கட் பண்ண போகிறோம். நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணுங்கள். முதல்ல நாலாக கட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். இதை மறுபடியும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒவ்வொரு பெட்டலையும் எடுத்து மூணு வாட்டி ட்விஸ்ட் பண்ணுங்க. ட்விஸ்ட் பண்ணி எட்ஜஸை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடணும். இப்போ ஃபைனலாக எட்ஜஸில் வந்து நான் ஃபோக் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதை ஒரு பேக்கிங் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பேனை லைட்டாக க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆயில் வச்சு அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை ஒரு ஈர துணி வச்சு மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்டில் வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து எக் வச்சு நம்ம ப்ரெஷ் பண்ணுறேன். எக் வேண்டாட்டி மில்க் வச்சு ப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணும்போது தான் கோல்டன் கலர் வரும். அடுத்து இதை நான் ஓவனில் பேக் பண்ண போகிறேன். 210 டிகிரி செல்சியஸில் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 18-20 நிமிஷம் பேக் பண்ண போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதை பிரித்து காட்டுறேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.